இந்தியாவில் விண்வெளி தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவிகரமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பாதுகாப்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ராணுவ தளவாட கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் அங்கு விமானப்படை தளத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் முதல் முறையாக இந்திய நிறுவனங்களின் தயாரிப்புகள் மட்டுமே இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பம் கடல் பிராந்திய வர்த்தகத்திற்கு முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் சார்க் செயற்கைக்கோள் உள்ளிட்டவை வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பெரிதும் உதவுவதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சி மாநிலங்களின் பங்களிப்பு இளைஞர்களின் சக்தி அவர்களின் கனவு துணிவு திறமை ஆகியவற்றை இந்த கண்காட்சி உள்ளடக்கியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கண்காட்சி சில நாடுகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் பல நாடுகள் நேர்மறையான எண்ணத்துடன் இந்தியாவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த 53 நாடுகள் இந்தியாவுக்கு ராணுவ ஒத்துழைப்பில் தோள் கொடுக்கும் தோழனாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இந்த ஆதரவு இந்தியாவின் வளமான எதிர்காலத்திற்கு வித்திடுவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். एक नई शुरुआत का प्रतीक है। ये देश का ऐसा पहला डिफेंस एक्सपो है जिसमें केवल भारतीय कंपनियां ही भाग ले रही हैं, केवल मेड इन इंडिया रक्षा उपकरण ही है। पहली बार किसी डिफेंस एक्सपो में भारत की मिट्टी से भारत के लोगों के पसीने से बनी अनेक विध उत्पाद हमारे ही देश की कंपनियां हमारे वैज्ञानिक हमारे युवाओं का सामर्थ्य आज हम लोह पुरुष सरदार पटेल की इस धरती से दुनिया के सामने हमारे सामर्थ्य का परिचय दे रहे हैं। நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் முப்படையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.